கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையும் இல்லை. இப்படி பாடிட்டு குடும்பம் நடத்துகின்ற இளைஞர்கள் இன்னைக்கு வாடாங்க நடுவர் அவர்களே. திரைப்பட பாடல் நீங்க, நான் கேட்கிறேன், சிலப்பதிகாரத்தை முழுசா உங்களால சொல்ல முடியுமா? சிலப்பதிகாரத்தை ஒரு பாட்டு மனப்பாட பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அதுவே இப்ப ஞாபகம் இல்லாம போச்சு. முழு சிலப்பதிகாரத்தையும் நான் எப்படியா சொல்ல முடியும்? சிலப்பதிகாரத்தை எங்க கவிஞர் சொன்னா நடுவர் அவர்களே, அட்ராட்ரா கும்முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க, அட்ராட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க, அட்ராட்ரா நாக்கு முக்க. அது சிலப்பதிகாரங்களா? உட்கார்ந்து ரூம் போட்டு சிந்திப்பாரு போல இருக்கியா நடுவர் அவர்களே. நீங்க சயின்ஸ் உபாத்தியாரனால தமிழ் தெரியல, எழுதியிருக்கான் பாருங்க, பொண்ணுங்களை பிறக்க வச்சான் பிறக்க வச்சான், பொண்ணுக்குள்ள கருவு வச்சான் கற்ப வச்சான், மதுரை எழுதி அணைங்கடா அணைங்கடா அணைங்கடான்னு கண்ணகி மதுரையை எரித்த விஷயத்தை சொன்னான். சிலப்பதிகாரம் ஓவர். நடுவர் அவர்களே, இன்றைக்கு சமூகத்துல உடல் ஊனமுற்றவர்களை என்னன்னு சொல்றோம், ஊனமுற்றோம்னு. எங்க கவிஞர் எழுதினாங்க, மதுரையில கோவிலத்தான் பார்த்ததுண்டா கண்ணு, அது மொட்டை கோபுரம் ஒண்ணு, அது மீனாட்சி குடி இருக்கா பாருங்கோ, காட்சி இங்கு நல்லாலே கண்ணு கூட வேணாங்கோ, வாய் மீ நெஞ்சில் இருக்கையில வாயும் கூட வேணாங்கோ. ஊனம் என்னடா ஊனோ, அட ஞானம் தானே வேணும், அந்த ஞானம் வர வேணும் முன்னா மனசு மாற வேணும். ஊன 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 இங்க ஊன யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்க. கவிஞர் எழுதின உடனே தமிழக அரசு பார்த்து விட்டு ஊனமுற்றோருடைய பெயரை மாற்றுத்திறனாளிகள் என்று மாற்றியது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஒரு வாரியத்தை அமைத்திருக்கிறது என்று சொன்னால் கவிஞர்கள் நல்ல பலன்தான் எழுதுகிறார்கள். பெண்களை வந்து எங்களுடைய கவிஞர்களுக்கு அதிகமா பிடிக்கும். பெண் சமுதாயம் இன்றைக்கு நாட்டிலே நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாட்டு எழுதினா, லலா கிடோல் தப்பிம்மா கண்ணே கங்காமா உன் இருப்ப சுத்தி திருப்பி பாருமா. பெண் சமுதாயத்திற்காக எழுதப்பட்ட பாடல் எழுதவில்லை, பெண் விடுதலைக்காக எழுதினதா நடுவர்கள். அது எவ்வளவு அர்த்தம் எழுதியிருக்கான் பாருங்க. லாலானா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இனிப்பு கடையோட பேர், லாலா கடை. டோல்னா அடுப்பு, டானா டப்பி, மானா மாவு. இந்த கடையில வேலை செய்யற கங்கம்மா திரும்பி அடிக்கடி பாருமா, நெருப்புல சேலப்பட்டு தீ பிடிச்சுக்க போகுது என்று சேஃப்டிக்காக எழுதப்பட்ட பாட்டு. இவ்வளவு அக்கறையோடு எழுதுகிறோம். கண்ணதாசன் வந்து கேட்கிறாரு, ஏ கட்ட 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 நாட்டு கட்ட, நல்லா தானே இருக்கு. பெண் என்பவள் வீட்டிற்கு மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டு கட்டையாக இருக்கக்கூடாது, தூணாக இருக்கக்கூடாது, இந்தியாவை தாங்கி நிற்கின்ற இந்த நாட்டுக்கே கட்டையாக இருக்க வேண்டும். ஐயா, நாட்டு கட்டைக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்னாலும், பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தன்னை முடக்கிக் கொள்ளும் வீட்டுக்கட்டையாக இருக்காமல் நாட்டுக்கே சேவை செய்யக்கூடிய நாட்டுக்கட்டையாக. தமிழ் வாத்தியார்கள் வேலையை எழுதி கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். அவர் ரெண்டு பேரும் முழிக்கிற மொழிய பார், பாகமா இருக்கு, தெரியாம பேசிவிட்டோம்டா. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காரு என்றாலும். நடுவர் அவர்களே, கருப்பின மக்களுக்காக தர்பன் மாநாட்டிலே, தர்பன் நாட்டிலே ஒரு மாநாடு நடைபெற்றது. நெல்சன் மண்டேலா அவர்கள் தலைமை தாங்கினார். அந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் தலைமை தாங்கிய பொழுது அங்க போடப்பட்ட ஒரே பாட்டு, ஒரே தமிழ் பாட்டு என்ன தெரியுமா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணோ ரெண்டோ என்ன மயக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. மொழி தெரியாத கருப்பின மக்கள் எழுந்து கை தட்டினார்கள் என்று சொன்னால், என் கவிஞன் எழுதிய பாட்டிற்கு டர்பன் மாநாடு விருது கொடுக்கிறது என்று சொன்னால், என்னுடைய கவிஞன் அவ்வளவு நல்ல பாட்டு எழுதுறாங்க. நான் கேட்கிறேன், பக்தி இலக்கியங்களாக எழுதப்பட்ட கொடுவா மீச அருவா பார்த்த ஆறுமுகம் தான் கையகத்த சூல், அதுவும் பக்தி இலக்கியங்களா? திருமுருகாற்று படங்களா? அது இல்ல, நீங்க ஆய்வு தப்பா பண்ணிருக்கீங்க. திருமுருகாற்று படை அல்ல கந்த புராணம். கொடுவா மீசை அருவா பார்வை யாருடைய பார்வை என்றால் சூரபத்மனுடைய பார்வை. ஆறுமுகம் என்னுடைய அப்பன் முருகன், அவன் கையை வைத்தால் தூள்.
சூர சம்ஹாரம் நடத்தியது. கந்த புராணத்தை சொன்ன பாடல் கந்த புராணம் ஓவர், சிலப்பதிகாரம் ஓவர், கந்த புராணம் ஓவர். அவர் கேட்கிறாரு, பருத்தி வீரன்ல கதை இருந்துதான், தயவு செய்து நெஞ்சை தொட்டு சொல்லுங்க நண்பர்களே. ஊராரம் புளிய மரம் உழுப்பி விட்டா சகச